Hello friends, welcome back to my YouTube channel Saran's DIY. Useful ana Aariwork videos paaka marakama namma channel la subscribe panikonga pakkathula irukka bell icon um click panikonga. இந்த வீடியோவில் இந்த பியூட்டிஃபுல்லான ஆரி ஒர்க் டிசைனை எப்படி நான் ட்ரேஸ் பண்ணுறேன், காப்பி பண்ணுறேன் கிளாத்தில் அப்படின்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு வந்து கார்பன் பேப்பர் அண்ட் தென் ட்ரேசிங் பேப்பர். ட்ரேசிங் பேப்பர்னால் பட்டர் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டு யூஸ் பண்ணி தான் நான் வந்து காப்பி பண்ண போகிறேன். அது எப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணி நான் பேக் நெக் வந்து ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம நெக் லைன் ஸ்லீவ்லாம் ட்ரா பண்ணுறது அப்படின்ட்டு. அதை செக் பண்ணாதவங்க ரைட் சைட் கார்னரில் கார்டு அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நான் கிளாத்தை வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட் சைட் மட்டும்தான் இப்போ நம்ம டிசைன் ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் ட்ரேசிங் பேப்பர் எடுத்திருக்கேன், ஆல்ரெடி டிசைன் ட்ரா பண்ணது. அதுலேயே வந்து ஒரு சைட் தான் வந்து நான் டிசைன் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன், ரைட் சைட் தான் ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நெக்லைனும் நம்ம அதை கிளாத்தில் இருக்கிற நெக்லைனும் இப்போ பேப்பரில் இருக்கிற நெக்லைனும் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் செலோஃபன் டேப்போ இல்லை வந்து பெல்பின்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாத்தையும் பேப்பரையும் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து செலோஃபன் டேப் எடுத்து மேலே இருக்கிற பக்கம் மட்டும் நான் வந்து ஓட்டுறேன். சைடில் எங்கேயுமே நான் செலோஃபன் டேப் யூஸ் பண்ணல, அப்போ சைட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ கார்பன் பேப்பர் எடுக்கிறேன். கார்பன் பேப்பரை வந்து டர்ன் பண்ணிடுறேன். லெட்டர்ஸ் எல்லாம் வந்து கீழே இருக்கிற மாதிரி டர்ன் பண்ணிவிட்டு கிளாத்தை நல்லா தூக்கிட்டு கிளாத் கீழே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? லெட்டர்ஸ் வந்து கீழே இருக்கிறோம். நான் சொல்கிற மாதிரி இப்போ நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ட்ரேசிங் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நிறைய பேர் வந்து ட்ரேசிங் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ அதெல்லாம் கிடையாது, ட்ரேசிங் ரொம்பவே ஈஸி. இப்போ அகெயின் இன்னொரு கார்பன் பேப்பர் எடுக்கிறேன். ஸோ லெட்டர்ஸ் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இப்போ இந்த பேப்பரை மட்டும் தூக்கிட்டு அந்த கிளாத்தில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நான் வந்து கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து பேப்பர் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த பிளேஸில் வச்சுடுங்க. ஃபர்ஸ்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் வந்து கீழ் பக்கம் இருக்கிற மாதிரி கார்பன் பேப்பர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ கிளாத்துக்கு மேலே வந்து லெட்டர்ஸ் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டு கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன், நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். அது எந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கேன்றதோ பாருங்கள். இப்போ ரைட் சைடில் ஹெவியாக எதனா வந்து வெயிட் எதனா வச்சுருங்க. நான் வந்து செலோஃபைன் டேப் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை தான் வந்து வெயிட்டுக்கு வச்சுருக்கேன். இப்போ வந்து லைட்டாக வந்து ட்ரா பண்ணி பாருங்கள். பென்சில் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணுறேன்னா ஸோ இதை வந்து கிளாத்தை தூக்கி பாருங்கள். ரெண்டு சைடும் வந்து ட்ரேஸ் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம ரெண்டு சைடு கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணுறதால ரெண்டு சைடுமே நம்மளுக்கு வந்து டிசைன் வந்து ட்ரேஸ் ஆகிடும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டிசைன் ட்ரா பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ட்ரா பண்ணுறப்ப கொஞ்சம் அழுத்தி அழுத்தி ட்ரா பண்ணுங்கள். ஏன்னா ரெண்டு சைடும் நம்மளுக்கு வந்து டிசைன் ரேஸ் ஆகணும், அதனால் வந்து கொஞ்சம் அழுத்தி அழுத்தி ட்ரா பண்ணுங்கள். அதுக்கு வந்து பென்சிலோ இல்லை காலியான ரீஃபில் பென்னோ எதனா யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா பண்ணணும். இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு டைம் ரொம்பவே சேவ் ஆகும். பிகாஸ் நம்ம பேக் நெக் ட்ரா பண்ணுறதே கொஞ்சம் பெருசு, நிறையவே டைம் எடுக்கும். பட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ ஒரு சைட் நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா டபுள் சைடும் உங்களுக்கு ட்ரேஸான டிசைன் கிடச்சிரும். அதனால் ட்ரா பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒன்ஸ் நீங்கள் வந்து பேப்பரை நல்லா லிஃப்ட் பண்ணி பாருங்கள், தூக்கி பாருங்கள், எல்லா சைடும் ட்ரேஸ் ஆகிருக்கா டிசைன் அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுவீங்கள, டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறது அப்புறம் பண்ணுங்கள். பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம் எதனால் டிசைனை காப்பி பண்ணுறதுக்கு, அதனால் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செலோஃபன் டேப்பை ரிமூவ் பண்ணுறப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். பிகாஸ் கிளாத்தும் டேமேஜ் ஆகக்கூடாது, நம்மளுக்கு ட்ரேசிங் பேப்பரும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், அதுவும் டேமேஜ் ஆகாத மாதிரி பொறுமையாக வந்து எடுக்கணும். எடுத்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக டிசைன் வந்து ட்ரேஸ் ஆகிருக்கும். ரெண்டு சைடுமே வந்து ஈக்குவலாக வந்து ட்ரேஸ் ஆகிருக்கும். பட் ரைட் சைட் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், லெஃப்ட் சைட் லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கும். பட் ஆனால் வந்து உங்களுக்கு டிசைன் தெரியும், நேரில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது வந்து எனக்கு கேமராவில் உங்களுக்கு அவ்வளோ கிளியராக தெரியலன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் ஜூமின்ல காமிக்கிறேன், நல்லாவே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த மாதிரி டிசைனை ட்ரேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பண்ண ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எப்படி நம்ம ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ எனக்கு டிசைன் கொடுத்த கஸ்டமர் கொடுத்த டிசைன் என்னென்னா ஸ்லீவ் அந்த நெக் ரெண்டுமே வந்து சேம் டிசைன். ஸோ அதனால் நான் நெக்குக்கு யூஸ் பண்ண அதே ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி நான் ஸ்லீவ் வந்து பேட்டர்ன் ட்ரா பண்ணிடுவேன். இப்போ அதை எப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஸ்லீவ் எங்கே இப்போ நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோமோ அந்த ஏரியா எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸோ இந்த டிசைன் தான் ஸ்லீவுக்கும் எனக்கு தேவை, அதனால் வந்து நான் இப்போ அதே பேட்டர்ன் பேப்பரே யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஒயிட் பென்சில் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணுவோம் பார்த்தீங்களா, நார்மலாக நம்ம ஸ்லீவ்க்கு அவங்களோட ஸ்லீவ் லென்த் எவ்வளோ இருக்கோ மெஷர்மெண்ட் ப்ளவுஸ் வச்சு அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். இப்போ ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணோன்னா அந்த லைன் வந்து அவ்வளோ தெரியாது. இப்போ நம்மளுக்கு எப்படி அந்த லைன் தெரியணும்ல நம்ம ஸ்லீவுக்கு ட்ரா பண்ண லைன். ஸோ அதனால் இந்த மாதிரி டெய்லரிங் சாக் பீஸ் தெரியும்ல, ஸோ அந்த சாக் பீஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த பட்டர் பேப்பர் மேலே வச்சா உங்களுக்கு அந்த லைனே தெரியும். அது உங்களுக்கு ஃபோட்டோவில் தெரியலன்னு நினைக்கிறேன், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தெரியும். நேரில் பார்த்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த லைன் வந்து அதனால் நான் வந்து எப்பயுமே வந்து இந்த டெய்லரிங் சாக் பீஸ் யூஸ் பண்ணி அந்த லைன்லாம் ட்ரா பண்ணுங்கள். அதுக்காக தான் நான் இப்போ நான் சொல்ல வரேன். நீங்கள் நெக்காக இருந்தாலும் சரி ஸ்லீவாக இருந்தாலும் சரி ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா டிசைன் ட்ரா பண்ணுறதுக்கு நான் மட்டும் ஒயிட் பென்சில் யூஸ் பண்ணுங்கள், மற்றபடி இந்த டெய்லரிங் சாக் பீஸ் வச்சு நீங்கள் வந்து லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம ட்ரேசிங் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து
கிளாத்துக்கு மேலே வச்சு ட்ரேசிங் பேப்பர் மேலே வச்சோன்னா அந்த லைன் வந்து உங்களுக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். நம்ம ஸ்லீவுக்குன்னு ட்ரா பண்ண லைனும் நம்ம ட்ரேசிங் பேப்பரில் இருக்கிற லைனும் கரெக்டாக வர மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இப்போவும் நான் வந்து செலோஃபன் டேப் யூஸ் பண்ணுறேன். அந்த செலோஃபன் டேப் யூஸ் பண்ணி அப்பர் சைட் மேல் பக்கம் வந்து நான் ஒட்டிடுறேன். ரெண்டு பேப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அது வந்து ஸ்டிஃபாக நிற்கும். உங்களுக்கு செலோஃபன் டேப் வேணான்னா நீங்கள் பெல்பின்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒட்டிடுங்க, சரியா? இப்போ வந்து கார்பன் பேப்பர் எடுக்கிறேன். லெட்டர்ஸ் எல்லாம் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறேன், ஓகேவா? லெட்டர்ஸ் எல்லாம் மேல் பக்கம் இருக்கிற மாதிரி இப்போது ட்ரேசிங் பேப்பரை தூக்கிட்டு கிளாத்துக்கு மேலே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அதை அந்த கார்பன் பேப்பரை பொறுமையாக வந்து உள்ளே விடுறேன். ஸோ இப்போ விட்டுட்டு இப்போ வந்து பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த பென்சில் யூஸ் பண்ணி நம்ம லாஸ்ட் டைம் ட்ரா பண்ணலாம் அதே மாதிரி ட்ரா பண்ணணும். சில பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஸோ அதில் நிறைய மோஸ்ட்டாக கேட்குற க்வெஸ்சன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோடய கஸ்டமர் வந்து எனக்கு ஒரு ப்ளவுஸ் அனுப்புகிறாங்க. அந்த ப்ளவுஸ்லேருந்து நான் எப்படி ஒரு பேப்பர்லையோ இல்லை ட்ரேசிங் பேப்பர்லையோ இல்லை கிளாத்லையோ எப்படி நான் வந்து அந்த டிசைனை காப்பி பண்ணுறது அப்படின்ற டவுட் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதோடய ஃபுல் வீடியோ வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நம்ம பேப்பரில் வந்து ட்ரேசிங் பேப்பரில் எப்படி நம்ம வந்து டிசைனை காப்பி பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு வந்து பெரிய வீடியோவை அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், பாதி ஸ்லீவ் அளவுக்கு நான் டிசைன் ட்ரா பண்ணிட்டேன். பிகாஸ் நம்ம நெக் பேட்டர்னோட ட்ரேசிங் பேப்பர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்லீவுக்கு ட்ரா பண்ணுறோம். ஸ்லீவ் வந்து நேர் லைனாக வரும், பட் நெக்கு வந்து கொஞ்சம் கர்வ் வரும். ஸோ அதனால் நேராக வர டிசைன்ஸ் மட்டும் வந்து நான் இப்போ ஸ்லீவில் மார்க் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் அந்த செலோஃபன் டேப்பை பொறுமையாக ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே ட்ரேசிங் பேப்பரை மூவ் பண்ணிடுறேன். ஸோ மூவ் பண்ணி திருப்பியும் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ டிசைன் வந்து எங்கே வந்து முடிஞ்சிருக்கோ அதோட கண்டினியூவிட்டி எங்கே இருக்குது அப்படின்றத செக் பண்ணுறேன். இங்கேருந்து வருது அப்போ அதோடய கண்டினியூவிட்டி. ஸோ அந்த லைனு கரெக்டாக இருக்கா, டிசைன் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு திருப்பி அந்த செலோஃபன் டேப்பை ஒட்டி விட்டுடுறேன். இப்போ அகெயின் கார்பன் பேப்பர் எடுத்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணணும், ஓகேவா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒன்ஸ்க்கு டபுள் செக் பண்ணிக்கோங்க, நல்லா க்ராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே கார்பன் பேப்பர் இன்சர்ட் பண்ணுங்கள். ஏன்னா கார்பன் பேப்பர் வச்சுட்டோன்னே நம்மளுக்கு டிசைன் எதுவுமே தெரியாது, கீழே கிளாத்தில் என்ன இருக்குன்றதே தெரியாது. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு ஒன்ஸ் பேப்பரை எடுத்து எடுத்து பாருங்கள், கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து ட்ரா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிங்கில் வந்து கிளாத்தை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கிளாத் லூஸ் ஆகிடும் இல்லை டேமேஜ் ஆகிடும். ஸோ எப்பயுமே வந்து கிளாத்தை கீழே வச்சுட்டு அழகாக ட்ரேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரிங்கில் ஃபிக்ஸ் பண்ணணும், ஓகேவா? ஸ்டீ இந்த டிசைனில் எப்படி நான் ஒர்க் பண்ணேன், என்ன பீட்ஸ் த்ரெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்ட் டூ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க.